ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மோர்மிளகாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் வச்சு பண்ணுற கூட்டு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு பீர்க்கங்காய் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு ஒரு மூடி தேங்காவை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பருப்பு போட்டாலே போதும் இந்த கூட்டுக்கு. அப்புறமா தாளிச்சு கொட்டுறதுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஜீரகம், கடுகு இது ரெண்டும் தேவையான அளவு. அப்புறம் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நான் இதை வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விடுறேன். நீங்கள் தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே விட்டுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு இங்கே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு, அது ரெண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா ரெண்டு பீர்க்கங்காவை ஆட் பண்ணிக்கிறோம். பீர்க்கங்காலாம் எப்போதும் நீங்கள் நறுக்கிறது போது டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, கசக்கு சில சமயம் பீர்க்கங்காய் வந்து அந்த கொடியில் பாம்பு ஏறி இருந்தால் அந்த காய் கசக்கு. அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுறது எனக்குமே நல்லது. இப்போ மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் இது மூணும் ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாமல் தாளிச்சு கொட்டும்போது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போ ரெண்டு விசிலுக்கு இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ரெண்டு விசில் விட்டாலே போதும், பருப்பெல்லாம் வெந்துடும். ஏன்னா நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிருக்கிறதுனால இந்த மீன் டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம், தேங்காய் பேஸ்ட். ஓகேவா? அதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இது மூணையும் போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சா போறோம், ரொம்ப பேஸ்டாக அரைக்காதீங்க. இப்போ ரெண்டு விசில் வந்தாச்சு, அதோட ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க நல்லா வெந்துடுச்சு. அதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணி இதை ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். அதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு, அந்த தேங்காய் பேஸ்டோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு கொதிக்க விட போகிறோம். இதே நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்லு இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டி இதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இது வந்து சாதத்தில் வந்து சுட சுட சாதத்தில் நெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தொட்டுக்க வந்து வேறு எதுவுமே தேவைப்படாது, அப்பெல்லாம் இருந்தாலே போதும். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிக்க போகிறோம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி பொரியலோ கூட்டோ பண்ணுறச்சோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம் இது ரெண்டுமே நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இப்போ இதில் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். பீர்க்கங்காலாம் நீர் காய்கறிங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடுகு மட்டும் வெடிக்கல அப்படின்னா அது ஒரு கசப்பாக இருக்கும், சாப்பிடும் போது நல்லாவே இருக்காது. அது கொஞ்சம் கடுகோ நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்க நமக்கு கூட்டும் 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம வந்து தாளிச்சு வச்சுருந்ததை போட்டுட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காவை கண்டிப்பாக நறுக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நறுக்குங்க, இல்லாட்டி நீங்கள் இவ்வளவும் செஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடும். பீர்க்கங்காவில் ஒரு கசப்பு. இப்போ பாருங்கள் நம்மளோட யம்மியான, டேஸ்டியான, சிம்பிளான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுத்து. இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸும் நான் சீக்கிரமாக நிறைய அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.